फ्रेंड्स वेलकम टू वीनस किचन स्मार्ट ना இன்னைக்கு வந்து டிபன் சாம்பார் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்தீங்களா தோரம் பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதல வேற மஞ்சள் பொடி மட்டும் தான் போட்டுருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு தேவையான அளவு கொஞ்சம் வெல்லம் கடைசில சேர்க்கிறதுக்கு பெருங்காய தூள் மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சிருக்கேன் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கங்க वजिटेबल्स पाती चिन्ह वंगयम और पद वे रेप तक कैरट और कैरट मूणु कतरीका हाफ मुका और चिन्ह पीस उचान अल्व इत व सांबार पुड़ा इतक वो धनिया रे टेबिस्पून कांज मिग वो पत् कड़प हाफ टेबल स्पून उलत पर्पु कल टेबल स्पून वंदयम कल टी स्पून सीरकम अर टी स्पून इतना ना आलरे वो पेन वो ना और स्पून ऊती वरती एचर नम्बर वो मिक्स ग्रैंड पड़नों मिक्स सांबार पुड़ अरे ना वासन पांग गैस आन पड़े इड़ वो नल विटकें नल को ना काजद नाम कड़कुड़ी कड़कुड़ पैक पड़ी के वंगय आड पड़ी के वंगयम करवपिल आड पड़ी के ना और फाइव मिनट ना वद वद ना आड पड़ी चिंतन वंगयम कुछ सूप वंगय ना वदंगी पांग इत सी नम तक आड पड़ी तक स्टेज की वर्द ना वजिटेबा पेटकल கேரட் உள்ள கலந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் நல்லா ஒரு ரெண்டு வாட வதக்கிட்டு இந்த மூடி விட்டா வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் காய் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி அதல வதக்கிடுங்க कुछ पड़ी सेक सांबार पड़ को सेक सांबार पड़ता अभी रोम मुख्यमंत्री आड पड़े तर उ अपने तुम कुछ आड पड़ेंगे इंब वो तर आड पड़ी के वेग स्टेज ना तुम्हारे நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா காய் நல்லா ஒரு 10 to 15 minutes வேகணும் இந்த பாருங்க फ्रेंड्स காய் ஓரளவு நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜ்ல புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணனும் நீங்க வந்து க்ளோஸ் பண்ண வேணாம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் mix பண்ணிட்டு ஓபன்லயே வச்சிடுங்க புளி தண்ணி போட்டு நல்லா கொதி வந்துச்சு பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு ஆட் பண்ணிடலாம் பருப்பு ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு 15 நிமிஷம் நல்லா திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு வேக விடுங்க இப்போ தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்ப திரும்ப உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க க்ளோஸ் பண்ணிடுங்க फ्रेंड्स நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க
ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த பாருங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில கொஞ்சம் பெருங்காய பவுடர் போட்டுக்கங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இன்னும் கொஞ்சம் பொடி அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கங்க வாசனையா இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கங்க பாருங்க நல்லா வாசனையா இருக்கு பாருங்க சாம்பார் சாம்பார் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்க இந்த இந்த டைம்ல கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம சாம்பாரை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாம்பார் சாம்பாரை பாத்திரத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சேனலை நன்றி வணக்கம்